தாய்மார்களே, மாற்றால பெண்குடி மக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே எனக்கு மிக பிரமாண்டமாக வரவேற்பு கொடுத்த சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலானது தமிழ்நாட்டிற்குண்டான தேர்தல் கிடையாது. மக்களாகி நீங்கள் இம்முறை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். 50 ஆண்டு காலமாக இரு கட்சிகளுக்கும் வாக்களித்து வாக்களித்து நீங்கள் என்ன பயனடைந்துள்ளீர்கள் என்பதை உணர வேண்டும். நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ எம்பி எப்படி இருக்கிறாங்க, ஓட்டு போட்ட நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க ஓட்டு வாங்கிட்டு போய் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு முதல் ஜனங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க வந்து கட்சி ஆரம்பிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க எல்லாம் நல்ல ஆட்சி செஞ்சிருந்தாங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு. ஒரு ரேஷன் கார்டு வாங்க போனா லஞ்சம், ஒரு ஓஏபி பணம் அனாத பணம் வாங்க போனா லஞ்சம், ஒரு விதவ பணம் வாங்க போனா லஞ்சம், ஒரு மனைவிக்காரர்கிட்ட பட்டா சிட்டா வாங்க போனா லஞ்சம். அப்போ எல்லாத்தையுமே லஞ்சம். ஆனா நம்ம ஓட்டு வாங்கும் போது மட்டும் அவங்களுக்கு அப்படி இருக்குது. நம்ம ஏதாவது அவங்ககிட்ட ஒரு வேலைக்கு போனா கசுகள். மக்களாக நீங்க சிந்திக்க வேணும். இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இப்போ போன வருஷம் நீங்க இந்த வீட்டுக்கெல்லாம் எவ்வளவு வரி கட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் எவ்வளவு வரி கட்டிருப்பீங்கன்னே தெரியும். கட்டினவங்களுக்கு தெரியும், கட்டாதவங்களுக்கு தெரியும், போனதான் தெரியும். போன வருஷம் நீங்க வீட்டுக்கு 100 ரூபா வரி கட்டிருந்தீங்கன்னா இந்த வருஷம் 200 ரூபா. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் சிலிண்டர் விலை என்ன, 330 ரூபா. இன்னைக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 1000 ரூபா. மனிதர்கள் கட்சி ஓட்டு போட போறீங்களா, யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு நல்லது பண்றதே தெரியல, நம்மளுக்கு யாரு தீக்கு தீமையை பண்ணக்கூடாது. நாம அவங்களை நம்பி ஓட்டு போடுறோம்ல, அவங்க உங்களுக்கு எப்படி இருந்தாலும் துரோகம் பண்ணாமல் இருக்கணும்ல. நீங்க முன்னாடி ஓட்டு போட்டு அனுப்புறீங்கள எம்பி, 5 வருஷம் ஆச்சு இந்த பகுதியில் வந்திருப்பாரா, யோசிச்சு பாருங்க. மக்களாக நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. எலெக்ஷன் முடிஞ்சு போனா அவங்க உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க. நீங்க சும்மாவோ ஓட்டு போட்ட 300 ரூபா 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டு கேட்கறாங்கல்ல. இப்ப வருவாங்க பாருங்க, பின்னாடி ஒரு லைனா வருவாங்க. எழுச்சி வச்சிருங்க. 5 வருஷத்துல எத்தனை முறை எம்பி வந்திருக்கிறார். நீங்க ரெண்டு கட்சியிலே ஓட்டு போட்டு ஒரு கட்சியிலே ஜெயிச்சிருக்கோம். ஏடிஎம்கே அதிமுக தான் ஜெயிச்சிருக்குது. 5 வருஷம் ஆச்சு முடிஞ்சிருக்கு, தேர்தல் வந்தாச்சு. 5 வருஷத்துல அந்த எம்பி இந்த காலனிக்கு எத்தனை தடவை வந்திருப்பார். இங்க வந்த உடனே கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, 5 வருஷத்துல அந்த எம்பி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார் கேளுங்க. உரிமை ஓட்டு கேட்டு வரும்போது அவங்க கேட்க முடியுது. மக்களே போன அவங்க பார்க்கவே முடியாது. எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ நான் வந்து சரவணகுமார் என் பேரை சொல்லி ஓட்டு கேட்கறேன். இதே 10-5 வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே சரவணகுமாரா உங்கள்கிட்ட மக்களோட மக்களை வந்து நிற்பாங்க. இன்னைக்கு நீங்க ஓட்டு போட்டு எம்பி ஆக்குனீங்களே, அவர் பேர் தெரியுமா உங்களுக்கு யாரா ஒருத்தர் தெரியுமா, இந்த காலநிலைக்கு யாரா ஒருத்தர் தெரியுமா, நீங்க தான் ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் ஜெயிக்க வச்சீங்க. அவர் பேர் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா ஒரு பேருக்கு ரத்தத்தை போட்டு தள்ளிட்டீங்க. இந்த தொகுதியோட எம்பியார் போது தெரியுமா உங்களுக்கு, யாரோ ஒருத்தர் வர இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்க ஏசியில ஹெலிகாப்டர் வந்து இறங்குறாங்க ஓட்டு கேட்கறீங்க. நீங்க இங்க இருந்து ஒரு நாயை பிடிச்சி 6 மாணவர்கள் எப்படி ஏத்துறாங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 200 ரூபாய் பெருசா இருக்கிற வண்டி எவ்வளவு மாறாத வழியில கொண்டு போய் அப்படி சேரப்பட்டு உட்கார வைக்கிறாங்களே, அவங்களே உண்மையான மனிதர்கள் தானா? நாமளும் குப்பத்தான் தோணிக்கிறோம். 200 ரூபாய் போகலாமா? அப்படி போயிருந்த போறாங்க, போகாதீங்க. நம்மளுக்கு தன்மை இருக்குல்ல, அவங்க கொண்டாடி கூட வேணும். அந்த ரைடு கூட வேணும்னா 200 ரூபாய் கொடுத்து நம்ம வறுமை தெரிஞ்சுட்டு அப்படியே லைன்ல சேர போட்டுவாங்க.
அவங்க வெளிக்காக வந்து இறங்குவாங்க, இல்லைன்னா ஏசி காரில் வந்து இறங்குவாங்க. வந்து அழகாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க, அஞ்சே நிமிஷம் தான் பேசுவாங்க, அந்த எந்த தலைவர் இருந்தாலும் சரி. ஆனால் 4 மணி நேரம் சாப்பாடு இல்லாமல், குடிக்கிற தண்ணி இல்லாமல் நாம் காத்து கிடக்கிறோம் இல்லையா? இது வரைக்கும் ஏமாந்து நல்லா போகுங்க, இனி இந்த ஏமாற்றம் வேண்டாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நாங்கள் ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம், நாங்கள் மக்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறோம், மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் மக்கள் நீதி மையம். நாங்கள் பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாங்களும் அவங்க ஒன்றுதான், நீங்கள் ஓட்டு போட்டாலே அது வேஸ்ட்டு தான். நாங்கள் யோக்கியமானவன் நேர்மையானவன் தான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறேன். அந்த யோக்கியமான நேர்மையானவன் என்ன பண்ணுவேன், 1 பைசா செலவு பண்ணாமல் நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்க. அப்போ நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவதே மனசில் இருக்கும். நான் 10 கோடி கடவுளையும் போட்டு உங்களுக்கு ஓட்டுக்கு முன்னாடியே கொடுத்துட்டா நான் எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவேன்? நான் போட்டது இருக்குன்னு பார்ப்பேன் இல்லையா? நான் வந்து ஓட்டுக்கு பணம் தரது இல்லைங்க, மக்களை வந்து ஏமாற்ற நான் விரும்புகிறேன். நேர்மையான முறையில் எனது தலைவர் சொல்லியிருக்கிறார், நம்ம கிட்ட ஒரே ஒரு ஆயுதம், நேர்மை நேர்மை நேர்மை. அந்த நேர்மை சொல்லி ஓட்டு கேட்குறோம். நாங்கள் ஜெயித்தாலும் உங்களுக்கு எதாவது செய்யலைன்னா உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி எப்படி பேசுறீங்களோ அப்படி என்கிட்ட பேசலாம். நீ என்ன சொல்லி நான் ஓட்டு கேட்டேன், நான் பணம் கொடுக்க மாட்டேன், நீ நம்பி ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க, உங்களை நம்பி ஓட்டு போட்டோம்லாம், இப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, எங்களுக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா உண்மையான கேட்கலாம். இதே 200 கொடுத்துருவாங்க, அவள் பணம் கொடுக்கும்போது நீங்கள் வேறு நேரம் சொல்லி திருப்பி அடிங்க, அடுத்த டைம் அந்த பணத்தை தூக்கி கூட வரமாட்டேன். அந்த யார் ஜெயித்தாலும் சரி, நாங்கள் பணம் வாங்க கிடையாது, எங்களுக்கு இது வந்து பண்ணி கொடுவாங்க. மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து எவரும் நீங்கள் ஓட்டு போட்டாலும் போராட்டியுமே உங்கள் வேலையை வந்து செய்யணும். நாங்கள் ஓட்டு போட்டவங்களா ஓட்டு போடாதீங்களா அப்படின்னால கிடைக்க கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இந்த காலையில் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரலாம். மக்களாக அதாவது நான் சொல்கிறேன்னா, இளம் வயசு இருக்கிறீங்க எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நாங்கள் வயசு இருப்பார், ரத்தடா ரத்தடா உதவி சொல்லி சொல்லுவாங்க பாரு, நீங்கள் தான் வரணும். எங்க இருக்கிறாரா, ஜெயில இருக்கிறாரா, யார் போட்டு போட போறீங்க? இடத்துக்கு எம்ஜிஆர் இருந்த காலத்துல போட்டீங்க சரி, ஜெயலலிதா இருந்தப்ப போட்டீங்க சரி, இப்ப யாருக்கு போட போறீங்க? 300 ரூபாய்க்கு வித்த கேஸ 1000 ரூபாய் பண்ணி வச்சுக்கிற மோடி, அந்த மோடிக்கா ஓட்டு போட போறீங்க? சிந்திக்கிறேன், பழைய எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அப்படி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறார் திரு கமல்ஹாசன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தேர்ந்தெடுக்கணும்னா உங்க கையில தான் இருக்கு. சிந்திச்சு நீங்க எல்லாம் மாறுங்க, பசங்களாம் மாறிட்டாங்க, நீங்களாம் ஓட்டு போடுங்க, வீட்டுக்கு ஓட மாட்டாங்க. போதும், 50 வருஷம் நீங்களே பட்ட, நீங்களாம் போட்ட ஓட்டுல நீங்க 4 ரூபாய் இருக்குது. நல்லவங்க தேர்ந்தெடுத்திருந்தா நீங்க ஒரு 4 ரூபாய் இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற 1000 புரிய முதலமைச்சர் பேர் தெரியுமா உங்களுக்கு? இப்ப ரத்தில ஓட்டு போட்டு இருந்துங்க, முதலமைச்சர் பேர் தெரியுமா? முதலமைச்சர் பார்த்துக்கிறியா? அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க வாக்களிக்க வேண்டாம். மக்களாக பிறகு நீங்க எந்த டிவி போட்டாலும் கமல்ஹாசன் வருவார். அவர் 63 வயசு ஆச்சு, 6 வயசுல கடற்போர் கண்ணம்மா பார்த்துருந்தேன், எந்த இருந்தையும் சிவாஜி வரை நடித்தவர். உங்களுக்கு சொல்ல வருமா? எல்லாருக்குமே தெரியும். அதனால யோசிச்சு இந்த முறை உங்களுக்கான ஆட்சி, மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி என்கிற முறையில நீங்கள் வாக்களித்து என்னை நாடாளுமன்ற ஆக்க வேண்டும், ஆக்க வேண்டும் என்று உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். எனக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் தாருங்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நான் உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி, நமது போட்டோ எடுத்துக்கிறாங்களா?